எலியாஸ் ஹோ வெளிநாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு மனிதர். அவர் லண்டன் பகுதிகளிலே வாழ்ந்து வந்த பொழுது ஜனங்களுக்காக ஸ்வெட்டர், அதாவது அங்கே குளிர் அதிகம் என்பதால் ஸ்வெட்டர் தைக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டு வந்தார். ஆனால் தைக்கும் பொழுதெல்லாம் அந்த ஊசியினுடைய கூர்மையான நுனிப்பகுதி கை விரலில் பட்டுப்பட்டு இரத்தம் கசிந்ததை எண்ணி இதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சதா சர்வ காலமும் அதையே நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படி ஒரு இயந்திரத்தை அவர் எப்படி வடிவமைப்பது என்று அவரால் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. அதற்காக அவர் தினம் தினம் தையல் வேலைகளை செய்து கொண்டே இன்னொரு பக்கம் வரைந்து வரைந்து பார்த்தார். ஏதாவது ஒரு இயந்திரம் இந்த வடிவமைப்பில் இருந்தால் சரியாக இருக்குமா என்று வரைந்து பார்ப்பது அவருடைய வேலையாக இருந்தது. ஆனால் அதற்கான ஒரு பிடிமானம் பிடிபடவே இல்லை. கடுமையாக முயற்சிக்கிறார் ஒழிய அவரால் முடியவில்லை. ஆனால் அவர் நினைத்திருந்தார், நான் சாவதற்கு முன்பாக எப்படியாவது இயந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும், கண்டுபிடித்து விட்டால் நான் பயன்படுத்தப் போவதில்லை என்றாலும் எனக்கு அடுத்து வரும் இந்த தையல் பணியை செய்யும் தொழிலாளர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சதா அதே ஞாபகமாக இருந்தார். அதே ஒரு தாகமாக அவர் இருந்தார். ஒரு நாள் அவர் இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறார், கனவு. அந்த கனவிலே ரெட் இண்டியன்ஸ் என்று சொல்வார்களே காட்டுவாசிகள், அவர்கள் வருகிறார்கள் கூட்டமாக. அவர்கள் கண்ணுக்கு இரு பக்கமும் மை எழுதியிருக்கிறார்கள். உடலெல்லாம் சிவப்பு நிறத்திலே வண்ணத்தை பூசிக்கொண்டு குதித்து கொண்டு கையிலே ஈட்டியோடு வருகிறார்கள். இவர் கனவிலே அப்படியே அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அருகில் வரும் பொழுது அந்த காட்டுவாசிகளின் தலைவன் எலியாஸ் ஹோவை பார்த்து சொல்கிறான், எலியாஸ் ஹோ எதற்கும் லாயக்கற்றவன், ஒரு இயந்திரத்திற்கான ஒரு ஊசியை, ஒரு தையலுக்கான ஊசியை வடிவமைத்து தையல் இயந்திரத்தை வடிவமைப்பதை பற்றி இன்னும் தெரியவில்லை, அதனால் இவனை கொன்றுவிடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். இவை எல்லாமே கனவு, அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உடனே எலியாஸ் ஹோ பதறிப்போகிறார், இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடித்து விடுவேன் என்கிறார். ஆனால் அது வாய்க்கவில்லை. அந்த சமயம் பார்த்து அதிலே இருந்த ஒரு காட்டுவாசி கையிலே ஒரு ஈட்டியை பக்கத்தில் எடுத்து வருகிறான். அந்த ஈட்டியின் நுனியை இவர் கவனிக்கிறார். அந்த நுனி அகன்று இருக்கக்கூடிய ஈட்டியின் நுனி சற்றே அகன்ற பாகத்திலிருந்து கூர்மையாக கீழே இறங்குகிறது. இறங்கிய கூர்மையின் பாகத்தில் ஒரு கண் பகுதி இருக்கிறது, அதாவது ஒரு சிறு துளை இருக்கிறது. இந்த துளை வழியாக இந்த ஈட்டியின் கூர்மையான பாகத்தை கொண்டு இவனை குத்துங்கள் என்று சொல்லுகிறார் அந்த காட்டுவாசிகளின் தலைவர். ஆனால் அந்த ஈட்டியின் கூர்மையான பாகம், அந்த கூர்மையான பாகத்தில் கண் பகுதி, அதாவது ஒரு துளை, இதை பார்த்த மாத்திரத்தில் ஆஹா கண்டுபிடித்து விட்டேன் எனக்கு புரிந்தது என்று சொல்லி விடாமல் சொல்லிக்கொண்டே படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார். பக்கத்தில் இருந்த மனைவி சொல்கிறார்கள், பகலில் புரியாத விஷயம் இரவில் அப்படி என்ன புரிந்து விட்டது என்று. ஐயகோ, இந்த நேரத்தில் நீ நகைச்சுவையாக பேசாதே, நான் தையல் இயந்திரத்திற்கான ஊசியை வடிவமைத்து விட்டேன். பொதுவாக மற்ற ஊசிகள் தலைப்பகுதியில் துளை இருக்கும், ஆனால் நான் இப்பொழுது கண்ட கனவின்படி ஊசியினுடைய நுனிப்பகுதியில் கூர்மை பாகத்தில் ஒரு துளையை வைத்துவிட்டால் அதன் வழியே நூலை செலுத்தி நாம் அழகாக தைக்கலாம், அது லாக்கிங் சிஸ்டம் போன்று செயல்பட ஆரம்பிக்கும் என்று சொல்லி அதற்கடுத்து 20 நாட்களில் கடுமையாக முயற்சி செய்து தையல் இயந்திரத்தை வடிவமைத்தார் எலியாஸ் ஹோ. இன்று வரை அவர்தான் தையல் இயந்திர வடிவமைப்பின் முன்னோடி என்று போற்றப்படுகிறார். இந்த இடத்திலே அந்த கனவு அவருக்கு ஒரு ஊசியை எப்படி வடிவமைப்பது என்று கற்றுக் கொடுத்ததல்லவா? அதை நாம் இங்கே எப்படி கவனிக்க வேண்டுமென்றால், இரவும் பகலுமாக அவர் ஊசிக்கான வடிவமைப்பு, தையல் இயந்திரத்திற்கான வடிவமைப்பு என்று இருந்தார் பாருங்கள், அதுதான் கனவாக மாறி ஒரு வழியை காட்டியிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்லுவார், எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய், அல்லது எதை நினைக்கிறாயோ அதை அடைகிறாய் என்று. ஆக இவர் தொடர்ந்து நினைத்த நினைப்பு அவரை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சென்று சேர்த்திருக்கிறது. ஆக மனதிற்கு அவ்வளவு வலிமை உண்டு. அந்த வலிமையை பயன்படுத்தக்கூடிய விதத்தில்தான் நாம் வேறுபடுகிறோம். அதனால் மனதை ஆளுங்கள், அது உங்களை வெற்றிகரமாக வாழ்க்கையில் ஆள வைக்கும். நன்றி.